அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா பிரதோஷ வழிபாடு. பிரதோஷத்தில் எப்படி வழிபடணும், எப்படி வழிபடக்கூடாது, என்னென்ன செஞ்சால் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிவபெருமானுக்கு விரதம் இருக்கிற விரதங்கள்லேயே சிவபெருமானுக்கு உகந்த விரதம் எப்படி எதுன்னு பார்த்தா நம்ம பிரதோஷ விரதம் தான் அப்படின்னு சொல்லலாங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த பிரதோஷ விரதத்தை நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் கடைபிடிச்சிட்டு வந்தால் அந்த சிவபெருமானோட அருள் முழுமையாக கிடைக்குங்க. விரதம்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் ஓகே, தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிவபெருமானுக்கு உரிய முக்கியமான விரதம் என்னன்னா நம்ம பிரதோஷ விரதத்தை தான் சொல்கிறோம். இந்த விரதத்தை மேற்கொள்பவர்கள் என்ன பண்ணணும் காலையில் அப்படின்னா, பிரதோஷம் வந்து உங்களுக்கு ரெண்டு டைம் வருதுன்னு எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சால் ஓகேங்க, தெரியலன்னா தெரிஞ்சுக்கலாங்க. ரெண்டு டைம் வருதுங்க, வளர்ப்பிறை தேய்ப்பிறைன்னு ரெண்டு பிரதோஷம் வருதுங்க. அதை அன்னைக்கு காலையில் அதிகாலையிலே எந்திரிச்சு நீராடி நித்திய கடன்கள்லாம் முடிச்சுட்டு சிவபுராணம் அல்லது சிவநாமங்களை படித்து முடிந்தவரை மௌன விரதம் இருந்து அன்னைக்கு மாலையில் கோயிலுக்கு சென்று சிவ தரிசனம் செய்து வந்தால் ரொம்பவும் சிறப்புங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம நந்திக்கு வந்து பச்சரிசி வெல்லம் படைத்து நெய் தீபம் ஏற்றி வணங்கினா ரொம்பவும் சிறப்புங்க. பிரதோஷ விரதம் முடிந்ததும் வேதம் ஓதும் அத்தனர்களுக்கு தானம் வழங்குவது விரதத்தில் பூர்த்தி செய்கிறதுக்கான முக்கிய வழிபாடுங்க. அது நல்ல பலனையும் கூட தருங்க. இந்த பிரதோஷ வேலை ஏன் இவ்வளோ சிறப்பானது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த மூவுலகில் ஏற்பட இருந்த பேரழிவை காத்தறிய நேரமாக இந்த பிரதோஷ நேரத்தை தான் குறிப்பிடுறாங்க. வளர்ப்பிறை பிரதோஷம் தேய்ப்பிறை பிரதோஷம்னு இரண்டு பிரதோஷம் இருக்குதுங்க. மாதத்தில் ரெண்டு முறை வரும் இந்த பிரதோஷம். இது திரியோதசி சூரிய மறைவிற்கு முன்னே 3.25 நாளிகையும் மறைவதற்கு பின்னாடி 3.25 நாளிகையும் மொத்தம் வந்து 7.5 நாளிகை வந்து இந்த பிரதோஷ காலமாக சொல்கிறாங்க. குறிப்பாக மாலையில் 4:30 மணிக்கு வந்து நம்ம பிரதோஷ காலம் அப்படின்னு நம்ம ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுக்கிட்டு வந்தால் ரொம்பவும் சிறப்பாக இருக்குங்க. சாதாரணமான நாட்களில் கூட நம்ம ஆலயங்களுக்கு சென்றோம்னா 3 முறை வலம் வருவோங்க. அதே போல் பிரதோஷ தினத்தில் சோமசூத்தம பிரதான முறையில் வலம் வரணுங்க. அது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். திருப்பார் கடலை கடைந்தெடுக்கும்போது வெளிவந்த ஆலகல விஷம் வந்து தேவர்களுக்கு முன்னும் பின்னும் வளமும் இடமுமாக துரத்தியது. அப்போ என்ன பண்ணாங்க தெரியுமா? தேவர்கள் அஞ்சி நடுங்கி ஒதுங்கி கைலாய மலைக்கு ஓடினார்கள். இறைவனை வளம் வந்து உள்ளே சென்று பரமனை சரணடையலாம் என்று எண்ணிய தேவர்கள் ஆலகல விஷம் தரிசனமாக சென்று எதிர்த்தது. இதை கண்டு அஞ்சிய தேவர்கள் அந்த வழியே திரும்பினார்கள். ஆலகல விஷம் அந்த பக்கத்தில் எதிர்த்து சென்று பயமுறுத்தியது. இவ்வாறு தேவர்கள் வளமும் இடமுமாக வந்த அந்த நிகழ்வை தான் சோமசூஸ்தம பிரதர்சனம் என்று பெயர் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. முதலில் சிவலிங்கத்தையும் நந்தியையும் வணங்கி கொண்டு அதுக்கப்புறம் வந்து பிரதர்சனமாக சண்டிகேஸ்வரர் சன்னதி வரைக்கும் சென்று அவரை வணங்கிட்டு மறுபடியும் அப்படியே திரும்பி முன்பக்கமாக வந்து சிவலிங்கத்தையும் நந்தியையும் வணங்க வேண்டும். இவ்வாறு 3 முறை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி செஞ்சால் வந்து இந்த மாதிரி நம்ம வணங்கிட்டு வந்தோம்னா அசுவமேத யாகம் செஞ்ச பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஆலயத்தில் பிரதோஷ வழிபாட்டை முடித்த பின் வீட்டுக்கு சென்று உணவருந்து வேண்டுங்க. இப்படி செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா நம்ம அந்த சிவனோட அருள் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் வாங்க ரொம்பவும் விசேஷமான பிரதோஷங்க. சனிக்கிழமையில் வர பிரதோஷம் பிரதோஷ வழிபாடு செய்ய திருமால் பிரம்மன் உள்ளிட்ட தேவர்களும் கூட சிவாலயம் செல்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதோஷ அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம மாலையில் 4:30 ஆறு மணி வரையில் பிரதோஷ நேரமாக நம்ம கருதி தினமும் நம்ம போய் சிவாலயங்களை சென்று வழிபட்டுக்கிட்டு வந்தால் அந்த சிவனோட அருள் வந்து முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சிவன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் இன்னும் சிறந்தது நம்ம சிவராத்திரி. அதாவது இது சிவராத்திரி எப்போ வருங்க? மாசி மாதத்தில் வர சிவராத்திரி, மகா சிவராத்திரி. அது ரொம்பவும் பிரசித்தி பெற்றதுங்க. அதிலும் சிறந்த ஒவ்வொருவரும் நம்ம அந்த சிவனோட அருள் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க, டெய்லியுமே தினந்தோறும் பிரதோஷத்தில் சாயங்காலம் 4:30 ஆறு மணி வரைக்கும் போய் சிவனை வழிபடலாங்க. சிவனை வழிபட்ட ஏற்ற காலமாக சரைச்சை, அதிலும் சிறந்தது எதுன்னா சோமவாரம் வருது பாருங்களா, அந்த பிரதோஷம் ரொம்பவும் சிறப்புங்க. அதிலும் சிறந்தது வந்து மாத சிவராத்திரி, அதோட சிறந்ததுங்க. அதரோட சிறந்தது என்னன்னா பிரதோஷத்தை அன்னைக்கு நம்ம தரிசனம் செய்வது தாங்க ரொம்ப சிறந்தது.
எல்லா தேவர்களையும் தரிசித்த புண்ணியம் வந்து நம்ம பிரதோஷனைக்கு நம்ம ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுக்கிட்டு வந்தோம்னா எல்லா தேவர்களையும் தேவர்களோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்குங்க. தரித்திரம் ஒழியுங்க, நோயிலிருந்து விடுபடலாங்க, துயரங்கள் நீங்கி நம் பிரதோஷத்தை வழிபட்டுக்கிட்டு வந்தோம்னா துயரங்களெல்லாம் நம்மளை விட்டு ஓடி போயிருங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நம்ம பிரதோஷத்தை மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக போய் சிவாலயங்களுக்கு சென்று பிரதோஷத்தில் வழிபட்டுட்டு வாங்க, நல்லதே நடக்குங்க. பிரதோஷ வேலையில் நம்ம நந்தி தேவரை எப்படி வணங்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? நந்தி தேவருக்கு ருத்ரன் அப்படிங்கிற பேரும் இருக்குதுங்க. ருத் என்றால் வந்து துக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரன் என்றால் அவனை பார்த்து ஓடுறவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அவர் ருத்ரன் அப்படின்னு பெயர் கொண்டிருக்கிறாரு. என்றால் துக்கத்தை விரட்டுபவன் என்று பொருளுங்க. ருத்ரன் அப்படின்னா துக்கத்தை நம்மக்கிட்டேருந்து விரட்டுபவர் அப்படின்னா நம்ம நந்தி தேவர் நம்மக்கிட்ட இருக்கிற துக்கத்தெல்லாம் விரட்டிடுவார். அதனால தான் நம்ம இந்த பிரதோஷத்தை அன்னைக்கு நந்தி தேவரை வணங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதோஷ காலத்தில் நந்தி தேவருக்கு அவருக்கு பிடித்த அருகம்புல் மாலையை போட்டு நெய் விளக்கு ஏற்றி பச்சரிசி வெல்லம் கலந்து பூஜை செஞ்சு வந்தோம்னா சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்குங்க. பிரதோஷத்தை அன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு பொருளை கொண்டு போய் அந்த சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் அபிஷேகம் செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா அந்த சிவனோட அருள் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னென்ன பொருள்கள் உங்களுக்கு கொண்டுட்டு போகணும்னு தெரியுங்களா? தெரிஞ்சால் ஓகே, தெரியலன்னா கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பால் நம்ம கொண்டு போய் கொடுத்தோம்னா நம்ம நோய்களெல்லாம் தீருங்க, நீண்ட ஆயுள் பெருகுங்க. தயிரை நம்ம கொண்டுட்டு போய் அபிஷேகத்துக்காக கொடுத்தோம்னா நம்மளோட வளமெல்லாம் உண்டாகும், நமக்கு வேண்டிய வளம்லாம் கிடைக்குங்க. தேனை கொண்டு போய் நம்ம அபிஷேகத்துக்கு கொடுத்தோம்னா இனிய சரீரம் கிட்டுங்க. பழங்களை கொண்டு போய் நம்ம அபிஷேகத்துக்கு நந்தி தேவருக்கு அபிஷேகம் பண்ணக்குள்ளே கொடுத்தோம்னா விளைச்சல் பெருகுங்க. அதே பஞ்சாபிரதம் கொடுத்தோம்னா செல்வம் பெருகும். நெய் கொண்டு போய் கொடுத்தோம்னா முக்தி பேர் கிட்டுங்க. அதே மாதிரி இளநீர் கொண்டு போய் நம்ம அபிஷேகத்துக்காக கொடுக்கும்போது நல்ல மக்கள் பேர் வந்து நமக்கு கிடைக்குங்க. மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இளநீரை கொண்டு போய் அபிஷேகத்துக்காக கொடுக்கலாங்க. சர்க்கரையை கொண்டு போய் நமக்கு கொடுத்தனா எதிர்ப்புகளெல்லாம் நம்மளை விட்டு மறைஞ்சி போவுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பிரதோஷத்தன்னைக்கு என்ன நமக்கு பலன் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அபிஷேக பொருள்களை கொண்டு போய் அந்த நந்தி பகவானுக்கு கொடுத்து அபிஷேகம் செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா எல்லா சிறப்பும் கிடைக்குங்க. அதே மாதிரி எண்ணெய் சுகவாழ்வு கிடைக்குங்க. சந்தன காப்பு போடுறதுக்காக நம்ம சந்தனத்தை கொண்டு போய் கொடுத்தோம்னா சிறப்பான சக்தி பெறலாங்க. மலரை கொண்டு போய் கொடுத்தோம்னா தெய்வ தரிசனம் முழுமையாக கிட்டுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம பிரதோஷத்தன்னைக்கு போகிறப்ப நமக்கு என்ன ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோமோ அதுக்கு தகுந்த பொருளை வாங்கிட்டு போய் அபிஷேகம் செஞ்சுட்டு வந்தால் அந்த பிரதோஷத்தன்னைக்கு அந்த சிவபெருமானோட அருள் மட்டுமில்ல நந்தியோட அருளும் சேர்ந்து நமக்கு கிடைக்குங்க. என்னென்ன பொருள்களை வச்சு நம்ம அபிஷேகம் கிடைத்தா அந்த நந்தி பெருமானோட அருள் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த பொருளை வாங்கிட்டு போய் நம்ம பிரதோஷத்தன்னைக்கு கொடுத்து நம்ம வழிபட்டுட்டு வந்தோமா அந்த நந்தி பகவானோட அருள் கிடைக்குங்க. அதே மாதிரி பிரதோஷம் ஒவ்வொரு கிழமையிலும் வருங்க. அந்த ஒவ்வொரு கிழமையிலும் வர பிரதோஷத்தில் நம்ம போய் வழிபட்டுக்கிட்டு வந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் வாங்க. பிரதோஷம் வந்து ஒரே நேரத்தில் ஒரே கிழமையில் வராதுங்க. ஞாயிறு திங்கள்னு இப்படி வாரத்தில் 7 நாள்லையும் என்றைக்காவது ஒரு நாளில் மாற்றி மாற்றி வருங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்குங்க. அதுக்கு தகுந்தாற்போல் வரும் கிழமைகளில் நம்ம போய் அந்த பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானை வழிபட்டுக்கிட்டு வந்தோம்னா அவரோட அருள் முழுமையாக கிடைக்குங்க. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில் வந்து வரும் பிரதோஷத்தில் நம்ம வழிபட்டுக்கிட்டு வந்தால் என்ன சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போங்க வாங்க. சூரிய திசை நடக்கும் இல்லைங்களா, அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமையில் வரும் பிரதோஷத்தை வழிபட்டுக்கிட்டு வந்தோம்னா அவ்வாறு கலந்து கொண்டுக்கிட்டு வந்தோம்னா அவர்களுக்கு ஏற்படும் துன்பங்களெல்லாம் நீங்கி பிரிந்த குடும்பங்களெல்லாம் ஒன்று சேருங்க. அதே மாதிரி திங்கக்கிழமையில் வரும் பிரதோஷத்தில், அதாவது சோமவார பிரதோஷம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பிரதோஷத்தன்று சந்திர திசை நடப்பவர்களும் சந்திரனை லக்கின அதிபதியாக கொண்டவர்களும் வழிபட்டுக்கிட்டு வந்தால் சிறப்பாக இருக்குங்க. அவ்வாறு வழிபட்டால் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, மன வலிமையும் பெருங்குங்க. மன சஞ்சலங்கள்லாம் மறைந்து மனதில் ஒரு தெளிவு பிறக்குங்க. அப்படி மனதில் தெளிவு இல்லாமல் இருக்கிறவங்களாம்
திங்கக்கிழமையில் வர பிரதோஷத்தை வழிபட்டுக்கிட்டு வந்தால் ஒரு தெளிவு கிடைக்குங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையிலையும் பிரதோஷம் வருங்க. அப்படி செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் வர்றவங்க யார் வழிபடலாம் அப்படின்னு பார்த்தா, செவ்வாய் திசை நடப்பவர்கள் செவ்வாய்க்கிழமையில் வரும் பிரதோஷத்தை வழிபட்டுக்கிட்டு வந்தால் நோய் கடன் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி வாழ்வில் மென்மை அடைய முடியுங்க. இது மாதிரி ஒவ்வொரு கிழமையிலும் ஒவ்வொரு விதமான பலன் நமக்கு கிடைக்குங்க. அதற்கு தகுந்தாற்போல் நாம் வழிபட்டுக்கிட்டு வந்தோமா அந்த சிவபெருமானோட அருளும் நந்தி பகவானோட அருளும் முழுமையாக நமக்கு கிடைக்குங்க. இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுபோல் பயனுள்ள தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.